குடியரசு தினம் 2024 இந்தியா 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. குடியரசு தினம் வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் நமது நாட்டின் சிறப்பை போற்றும் மிகவும் முக்கியமான ஒரு தினமாக இந்திய குடியரசு தினம் திகழ்கிறது. குடியரசு என்றால் என்ன? இந்திய குடியரசு தினம் உருவானது எப்படி? இந்த குடியரசு தின விழாவில் என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்பது குறித்த பல விடயங்களை இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம். குடியரசு தினம். குடியரசு என்றால் என்ன? இந்திய குடியரசு தினம் வரலாறு. இந்திய குடியரசு தினம் சிறப்பு. இந்திய குடியரசு தின விழா. குடியரசு தினம் விருது. குடியரசு என்றால் என்ன? ஒரு காலத்தில் உலகின் பெரும்பாலான நாடுகளில் மன்னராட்சி முறை இருந்தது. அதாவது மன்னர் இறந்த பிறகு அவருக்கு மகனாக இருக்கும் இளவரசன் மன்னர் ஆகஸ்டு பொறுப்பேற்று ஆட்சி நடத்துவது. இந்த மன்னர் ஆட்சி முறையில் பரம்பரை பரம்பரையாக ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டுமே மக்களை ஆட்சி செய்யும். இத்தகைய மன்னர் ஆட்சி முறைக்கு மாற்றாக மிக சமீப நூற்றாண்டுகளில் உருவான ஆட்சி முறைதான் குடியரசு ஆட்சி முறையாகும். குடியரசு என்றால் மக்களாட்சி முறை ஆகும். குடியரசு ஆட்சியின் தலைவராக இருப்பவர் ஜனாதிபதி ஆவார். குடியரசு தலைவரை மக்கள் நேரடியாகவோ அல்லது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோ தேர்வு செய்வர். நமது இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இரண்டாவது முறையே பின்பற்றப்படுகிறது. குடியரசு ஆட்சி எந்தவொரு நபரும் அவரின் இன, மத, மொழி, நிற, பாலினம் மற்றும் சமுதாய வர்க்க வேறுபாடுகள் நீங்களாக மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்குவதில் துணை புரிகிறது. இந்திய நாடு 1947 ஆங்கிலேயே ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த பொழுது இத்தகைய குடியரசு ஆட்சி முறைதான் இந்திய நாட்டிற்கான சிறந்த ஆட்சி முறை எனக் கருதிய இந்திய அரசியல் தலைவர்கள் ஜனவரி 26, 1950 இந்திய நாட்டை குடியரசு நாடக அறிவித்தனர். இந்திய குடியரசு தினம் வரலாறு. சுமார் 190 மேல் ஆங்கிலேய மற்றும் இதர ஐரோப்பிய நாடுகளின் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த இந்திய நாடு ஆகஸ்ட் 15 1947 ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது. இந்தியா சுதந்திர நாடாக தன்னை அறிவித்துக் கொண்ட பொழுதிலும் இந்திய நாட்டிற்கான நிரந்தரமான அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு, அவரது அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த முனைவர் திரு பி ஆர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். திரு பி ஆர் அம்பேத்கர் மற்றும் அவரது குழுவினர் தங்களது அயராத உழைப்பினால் 1950 ஜனவரி 24 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவை நாடாளுமன்ற குழுவிடம் ஒப்படைத்தார். எனினும் 2 பிறகு ஜனவரி 26 அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு நடைமுறைக்கு வந்தது. அன்றைய தினமே இந்திய நாட்டின் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். இந்த தினமே இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய குடியரசு தினம் சிறப்பு. குடியரசு தினம் அந்நிய நாட்டு காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்த இந்திய நாடு 1947 சுதந்திரம் பெற்றாலும் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் அகிம்சை முறையிலும் ஆயுதம் ஏந்தி இரத்தம் சிந்தி உயிர் நீத்தும் போற்றத்தக்க தியாகங்களை செய்தனர். அத்தகைய மாமனிதர்களின் ஈடு இணையற்ற தியாகங்களை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற குடியரசு தினத்தன்று இந்திய தலைநகரான புதுடில்லியில் இருக்கின்ற ராஜபாதை சாலையில் இந்திய முப்படைகள் உள்ளிட்ட பல வகையான அணிவகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்திய நாட்டின் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களை உருவாக்கும் மற்றும் நீக்கும் அதிகாரம் கொண்டவராகவும் இந்திய குடியரசு தலைவர் விளங்குகிறார். எனவே தலைநகரில் நடைபெறுகின்ற இந்திய குடியரசு தின விழாவிற்கு இந்திய குடியரசு தலைவர் தலைமை தாங்குகிறார். இந்திய குடியரசு தின விழா. ஒவ்வொரு ஆண்டும் உலகில் இருக்கின்ற ஏதாவது ஒரு நாட்டின் தலைவரை இந்திய குடியரசு தின விழாவில் விருந்தினராக பங்கேற்குமாறு இந்திய அரசாங்கத்தால் முறையாக அழைக்கப்படுவது வழக்கம். தலைநகர் புதுடில்லியில் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் அணிவகுப்புகள் மற்றும் ஊர்வலங்களைக் காண
இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் அந்த சிறப்பு விருந்தினரை வரவேற்று அவரை தங்கள் அருகில் அமரச் செய்து அவருக்கு சிறப்பு செய்வதுண்டு. புதுடில்லியில் குடியரசு தின விழா. புதுடில்லியில் நடைபெறுகின்ற குடியரசு தின விழா தொடங்குவதற்கு முன்பாக இந்திய குடியரசுத் தலைவர் தில்லியில் இருக்கின்ற அமர்ஜவான் ஜோதி எனப்படும் இந்திய நாட்டு வீரர்களின் நினைவு மண்டபத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இந்திய நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தின விழாவை தொடங்கி வைப்பார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்திய நாட்டின் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளின் வீரர் மற்றும் வீராங்கனைகளின் வீர தீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதோடு இந்திய நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வாகனங்களின் அணிவகுப்புகளும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். குடியரசு தினம் விருது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் முப்படைகளில் நாட்டுக்காக சேவை புரிந்து உயிர் நீத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கும், நாட்டிற்கு சிறப்பான சேவைகளை புரிந்த காவல்துறையினருக்கும் மற்றும் போற்றத்தக்க வீர தீர செயல்களை புரிந்த நாட்டின் குடிமகன்களுக்கும் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகிறார். குடியரசு தினம் அரசு விடுமுறை. குடியரசு தினம் பற்றிய கட்டுரை. குடியரசு தினம் அரசு விடுமுறை நாள் என்ற பொழுதிலும் நாடு முழுக்க இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் குடியரசு தின விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பது விதியாகும். எனவே அன்றைய தினம் அந்தந்த கல்வி நிலையங்களில் நம் நாட்டின் மறைந்த சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மற்றும் முப்படையினரை போற்றும் விதமாகவும், பலதரப்பட்ட கலாச்சாரங்களை போற்றும் விதமாகவும் பல கலை நிகழ்ச்சிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் நடத்தப்படுகின்றன. பல்லாண்டுகளாக இந்திய நாடு கடந்து வந்த துயரங்களை போக்க முயன்று பல தியாகங்களை செய்த மகத்தான மனிதர்களை நினைவு கூறும் விதமாகவும், வருங்கால இந்தியாவை சிறப்பிக்க நாம் அனைவரும் உறுதி ஏற்கும் ஒரு மகத்தான நாளாகவும் இந்திய குடியரசு நாள் விளங்குகின்றது. எனவே இத்தகைய மகத்தான தினத்தில் நாமும் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான பங்களிப்பை செய்வோம் என உறுதியேற்று செயல்படுவோம். சுத் நன்றி. ஜெய்ஹிந்த்.